அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 க்வெஸ்சன் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த யுவ புரஸ்கார் அவார்ட் இன் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேவா, இந்த யுவ புரஸ்கார் அப்படிங்கிற இந்த விருதை பார்த்தோம்னா சாகித்ய அகாடமி தான் இந்த யுவ புரஸ்கார் அப்படிங்கிற விருதை வழங்குறாங்க. 24 மொழிகளில் வழங்கப்படுது. ஓகேவா, ஸோ தமிழ் மொழியில் யாருக்கு யுவ புரஸ்கார் விருது போயிருக்கு? யுவ புரஸ்கார் விருது எதற்காக வழங்கப்படுது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இளைஞர்களுக்காக வரக்கூடிய கதை தொகுப்புகள், ஓகேங்களா, அது வந்து நமக்கு நாவலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இளைஞர்களுக்காக வரக்கூடிய அந்த இலக்கிய படைப்புகளுக்கு வந்து அதை கௌரவிக்கும் வகையில் தான் இந்த யுவ புரஸ்கார் அப்படிங்கிற விருது வழங்கப்படுது. ஓகேவா, ஸோ இந்த வருஷம் தமிழகத்திலேருந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லோகேஷ் ரகுராமன் அப்படிங்கிற இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பு இவரோட இருக்குங்களா. ஓகேங்களா, ஸோ ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காரு, விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஸோ இளைஞர்களுக்காக எழுதப்பட்ட அந்த ஒரு புத்தகம். ஸோ அதற்காக தான் யுவ புரஸ்கார் விருது லோகேஷ் ரகுராமன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா, அடுத்தது, ஹூ ஹாஸ் பீன் அவார்டு த பால் சாகித்ய புரஸ்கார் அவார்ட் இன் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியில் பால சாகித்ய புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம யுவ புரஸ்கார் அப்படிங்கிறத பார்த்தோம், சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் பால புரஸ்கார் அப்படிங்கிறதும் நமக்கு சாகித்ய அகாடமி 24 மொழிகளில் வழங்குறாங்க. ஓகேவா, ஸோ யுவ புரஸ்கார் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கான ஒரு படைப்பு அப்படின்னு பார்த்தோம். பால புரஸ்கார் அப்படிங்கிறது நமக்கு சிறுவர்களுக்கான ஒரு கதை. ஓகேவா, கதை தொகுப்பு. ஓகேவா, ஸோ ஒரு சிறுவர்களுக்கான ஒரு இலக்கிய படைப்புக்காக வழங்கக்கூடிய விருது அப்படின்னு பார்த்தோம்னா, பால சாகித்ய புரஸ்கார் சாகித்ய அகாடமி வழங்குறாங்க. இந்த வருஷம் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யுமா வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்தாளருக்கு கொடுத்துருக்காங்க. யுமா வாசுகி, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாரிமுத்து அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். இந்த பென் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ என்ன பேர் அப்படினு பார்த்தோம்னா, யுமா வாசுகி அப்படிங்கற பெயரில தான் அவர் புத்தகங்களை எழுதுறார். ஓகேவா, யுமா வாசுகி. நம்ம அங்க பார்த்தோம் விஷ்ணு வந்தார் அப்படிங்கற அந்த ஒரு படைப்புக்காக விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படினு. இங்க என்ன படைப்புக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படினு பார்த்தோம்னா, தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கற அந்த ஒரு படைப்புக்காக விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, என்ன விருது, என்ன ஒரு படைப்பு அப்படினா, தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கற இந்த ஒரு படைப்புக்காக தான் யுமா வாசுகி அவர்களுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, ஹூ இஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா, தென்னாப்பிரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷமும் போன டேர்ம்லையும் இவர் தான் இருந்திருப்பார், சிரில் ராமஃபோசா அப்படிங்கிறவர். ஸோ இந்த டைமும் அவர் தான் வந்து நமக்கு அதிபராக வந்திருக்கார். ஓகேவா, இந்த பால் மசாட்டிலே அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தோம்னா டெபுட்டி பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ சிரில் ராமஃபோசா பிரசிடெண்ட்டாக நமக்கு இருக்காங்க. அடுத்தது, ஹூ இஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஸ்லோவேக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்லோவேக்கியா அப்படிங்கிற நாடு. ஓகேவா, சமீபத்தில் செய்திகளில் பார்த்துருப்போம், அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபீகோ அப்படிங்கிறவங்கள அசாசினேஷன், ஓகேங்களா, அவரை கொல்றதுக்கான ஒரு முயற்சி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். காயமடைஞ்சிருந்தார் அப்படிங்கிறத செய்தியில் பார்த்துருப்போம். ஓகேவா, ராபர்ட் ஃபீகோவை. ஸோ அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாக யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேள்வி. பீட்டர் பெல்லெக்ரினி அப்படிங்கிறவர் தான் ஸ்லோவேக்கியாவோட பிரசிடெண்ட்டாக வந்திருக்காங்க. சரியா, ஸோ பீட்டர் பெல்லெக்ரினி. லாஸ்டா, யுக்ரைன் பீஸ் சம்மிட் இஸ் பீங் ஹெல்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உக்ரைன் அமைதி உச்சி மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சுவிட்சர்லாண்டில் பர்கன்ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. ஓகேவா, பர்கன்ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறோம், ஆல்பைன் மலைத்தொடர்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்டை தான் நம்ம பர்கன்ஸ்டாக் ரெசார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அங்கே தான் வச்சு சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய பர்கன்ஸ்டாக்கில் தான் வச்சு இந்த யுக்ரைன் பீஸ் சம்மிட் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா, யுக்ரைன் ரஷ்யா போர் பற்றி நமக்கு தெரியும், 2022லேருந்து ஒரு 3 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே ஒரு முடிவு கட்டணும், அந்த யுக்ரைன் ரஷ்யா போருக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த யுக்ரைன் அமைதி உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, ஸோ 101 நாடுகளுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இதுல இந்தியாவிலிருந்து பார்த்தோம்னா பிரதமர் போகல, அதற்கு பதிலாக ஒரு ஒரு வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை வந்து அனுப்பியிருக்காங்க. சரியா, ஸோ யுக்ரைன் பீஸ் சம்மிட் அப்படிங்கிறது சுவிட்சர்லாண்டில் பர்கன்ஸ்டாக்ல நடக்குது. சரியா, இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 க்வெஸ்சன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.